ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் வந்து நர்சரி வந்தவங்க. எதுக்குன்னா மணல் வாங்குறதுக்காக செம்மண் வாங்கிட்டு வந்திருக்கோம். செடி நடணுமா என் பையனுக்கு, அவங்க ஸ்கூலில் ஒரு பையனுக்கு பர்த்டே. ஸோ நேத்தி வந்துட்டு முருங்கைக்காய் சீடு கொடுத்துருக்காங்க, விதை முருங்கைக்காய் விதை. ஸோ அதனால் அதை வந்து அவன் வந்து புதைச்சி அவர் வந்துட்டு வளர்க்கணுமா. ஸோ அதனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் செஞ்சு அவனுட சேரன் ஆசைப்படுறானே அப்படிங்கிறதுனால போயிட்டு செம்மண் வாங்கிட்டோம். ஆக்சுவலி ஆல்ரெடி நாங்கள் வச்சுருந்தோம் ஒரு 6 மந்த் முன்னாடி செடியெல்லாம், பட் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலங்கிறதுனால ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ இவன் ஆசைப்படுறானேங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டு நர்சரியிலேருந்து மண் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி எங்கள் கிட்டே இருந்த தொட்டு அதுலேயே நல்லா போட்டு கிளறி எல்லாம் பண்ணி வச்சோம். ஆக்சுவலி அவங்க மிஸ்ஸும் வேற என்கரேஜ் பண்ணியிருக்காங்க ஸ்கூலில், எல்லோரும் வைங்க மரம் வளருங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ண தொட்டு சாய் வந்து ரொம்ப ஆர்வமாக, நானே டெய்லியும் தண்ணி ஊற்றுறேம்மா, ஸோ அதனால் நானே பார்த்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா அதில் இருக்க முருங்கைக்காயில் தான் என்ன வேணுமா சாம்பாரா, ஆ ஓகே சாம்பார் செய்யுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப. சரி அவனோட ஆர்வத்துக்காக என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி நல்ல நாள்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நேத்தி வாங்கிட்டு வந்தான் ஸ்கூல்லேருந்து. ஸோ அதனால் இன்றைக்கி சாயங்காலம் போய் 6 o'clock மேலே மண் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு சார் புதைச்சி வச்சிட்டாரு. அதுக்கான அப்டேட் வந்து நான் உங்களுக்கு அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். அப்புறம் இந்த குட்டி பையாவையும் சரின்னு மாடிக்கு கூட்டிகிட்டு போனோம். ஸோ கொஞ்சம் காற்று வாங்கிட்டே பண்ணிட்டு நடுவில் நடுவில் அவர் தான் கத்தி கத்தி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனாலும் நாங்கள் அப்படி இப்படின்ட்டு சமாளிச்சுட்டு அந்த முருங்கைக்காய் விதையை வந்து விதைச்சிட்டு வந்துட்டோம். சாய் ஆசைக்காவது அது சூப்பராக வளரணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய பசங்க அவங்கவுங்க வீட்டில் இருப்பீங்கல்ல, ஸோ அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இந்த மாதிரி செடி மரம் எல்லாம் வளருங்க, வளர்ந்தீங்க வளர்த்தீங்கன்னா நமக்கும் நல்லது, வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. தேங்க்யூ.